வணக்கம். இலங்கையில் நடைபெற்றிருக்கிற 8வது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் நமது லங்கா போர் தொலைக்காட்சிக்காக வாய்ஸ் ஆஃப் இலங்கையின் பிரதம ஆசிரியர் தேவராஜ் அவர்கள் தம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். தற்போது இலங்கையின் 8வது ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த முடிவு எதை காட்டுகிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? முதலில் நான் ஒரு விடயம் சொல்ல வேணும். அது வந்து இந்த தேர்தல் வந்து மிக அமைதியான தேர்தல். தேர்தல் வன்முறையாக 142 சம்பவங்கள் பதிவாகி இருந்த போதும் இவை அனைத்தும் பாரதூரமானவை அல்ல. அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களுடன் ஒப்பிடும் பொழுது இவை சும்மா ஒரு மைனஸ், சின்ன சிறிய விடயங்களாகவே இருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்து மக்கள் மிக நிதானமாக நாகரிகமாக நடந்து கொண்டுள்ளனர். மற்றது தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து முக்கியமாக அதன் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய, அடுத்தது அரசியல் கட்சிகளும் நிதானமாக நடந்து கொண்டுள்ளன. இது இந்த 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 விடயங்கள் வந்து ஒரு அமைதியான தேர்தலுக்கு வழிவகுத்துள்ளது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு வாரேன். இந்த முடிவு வந்து மக்களுடையது. இப்பொழுது ஒரு பெரும்பாலான தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுஜன அந்த மொட்டுன்னு நாங்க சொல்றது மொட்டு கட்சியின் வேட்பாளர் கோத்தாபய ராஜபக்ஷ இப்பொழுது முன்னணியில் உள்ளார். தற்பொழுது அதை விட மிக வேகமாக அரசியல் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒன்று அந்த தலித் பிரேமதாச அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போதைய அரசாங்கமும் அமைச்சரவையில் உள்ள ஒவ்வொருவராக தற்பொழுது ராஜினாமா செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு இந்த முடிவு வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் இது இந்த முடிவு வந்து ஜனநாயக ரீதியில் மக்களுடைய தீர்ப்பு என்றுதான் சொல்லணும். பெரும்பான்மையான சிங்கள மக்களினதும் சிறுபான்மையான தமிழ் முஸ்லிம் மக்களினதும் எண்ணப்பாடுகள் நேர் எதிர்மறையாக இந்த தேர்தலில் இருக்குது. அதாவது ரெண்டு பேரும் ரெண்டு முகாம்களுக்குல இருப்பது போல இந்த இந்த முடிவுகள். அதாவது நீங்க இலங்கையின் வரைபடத்தை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் அந்த மிக தெளிவாக தெரியும். இரண்டு இனங்களுமே இவ்வாறு நேர் எதிர்மறையாக இருக்கின்றன. அதை சுட்டி காட்டுவதாக இந்த தேர்தல் இருக்கின்றது. அதாவது நாடு இன ரீதியில் பிளவுபட்டு நிற்கின்றது. ஐயா, ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கிற போது தமிழர்கள் சிறுபான்மையினர்தான் வெற்றியை தீர்மானிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையும் அப்படித்தான் இருந்ததா? இல்ல, இது வந்து உண்மையிலே இது நீங்க சொல்ற விடயம் வந்து ஒரு எடுகோள். அது தவிர வேற ஒரு விதி அல்ல. இது வந்து எழுதப்பட்ட விடயமும் அல்ல. அதாவது தமிழ் பேசும் மக்கள் இல்லாமல் எம்மால் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை தற்போது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தல் வந்து நல்ல உதாரணமாகும். அதாவது நீங்கள் 2005 மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நின்ற போது அந்த எடுகோள் சாத்தியமாகியது என்பது உண்மைதான். அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அவ்வேளையில் பகிஷ்கரிப்பை அறிவித்தனர். இந்த பகிஷ்கரிப்பு மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற உதவியது என்பது உண்மைதான். ஆனால் அது தொடர்ந்தும் நடைபெறும் நிலையில் இல்லை. இந்து தமிழ் மக்களை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தலைமைத்துவங்கள் தமிழ் மக்களிடையே இல்லை. அதான் அந்த முதலாவது காரணம். அடுத்தது சிங்கள மக்கள் தமிழ் மக்களின் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் அளவுக்கு தம்மை அவர்கள் தயார்படுத்தி கொண்டார்கள். அதாவது அதற்கு எதிராக தாங்கள் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து அவர்கள் தம்மை தயார்படுத்தி கொண்டார்கள். அதாவது 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் இதனை மிக தெளிவாக இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களுக்கு வந்து நிரூபித்துள்ளார்கள். தேர்தல் களத்தில் தமிழ் மக்கள் ஒரு அணியில் திரண்டு சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்த போதும் சிங்கள மக்கள் திரண்டு மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்தனர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்ததாக 2015 தேர்தலில் தமிழ் பேசும் மக்கள் சிங்கள மக்களுடன் கைகோர்த்த நிலையில்தான் தற்போதைய ஜனாதிபதி, இப்பொழுது பதவி விட்டு விலக போகின்ற தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் வெற்றி கூட உறுதியாக்கப்பட்டது. அந்த வகையில் சிங்கள மக்களில் பெரும்பாலானவர்களின் தீர்மானம் கோத்தபாயாவின் வெற்றியை தற்பொழுது உறுதி செய்துள்ளது. தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளும் கோத்தபாயின் வெற்றியை உறுதி செய்ய உதவியதை ஒழிய தீர்மானிக்கும் சக்தியாக அது இருக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஐயா, இந்த தேர்தலில் உலக நாடுகளின் பார்வை எப்படி இருக்கு? அதாவது உலக நாடுகளை பொறுத்து அவர்களுடைய நலன்கள் குறித்ததாகவே அவர்களுடைய நகர்வுகள் இருக்கும். உலக நடப்புகளை நீங்கள் தற்பொழுது நடைபெறுகின்ற மத்திய கிழக்கு நாடு யுத்தம் போன்ற வகையில் பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு நாடும் எவ்வாறு உலக நாடுகள் தங்களுடைய காய்களை நலன்கள் குறித்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளில் கோத்தபய அவர்களை விரும்பியவர்கள் இருக்கலாம், அல்லது விரும்பாதவர்களும் இருக்கலாம். ஆனால் அரசியலில் போன்று உலக நாடுகளிடமும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இதனை சிங்கள ராஜதந்திரம் தமிழர்களை போன்றதல்ல, உலக நாடுகளை கையாள்வதில் மிக கைதேர்ந்தவர்கள், மிக லாபகமாக உலக நாடுகளின் விவகாரங்களை கையாள்வார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லாட்சி அரசாங்கம் வந்தவுடன் தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மனித உரிமை பேரவையில் ஐநாவில் இருந்த அனைத்தையும் அவர்கள் தங்களுடைய ராஜதந்திரத்தின் மூலம் தவிடு பொடியாக்கினார்கள். எனவே இந்த மாதிரி விடயங்களை அவர்கள் கையாள்வது மிக இலகுவாக கையாள்வார்கள். ஏனென்றால் அந்த உலக நாடுகளின் நலன்கள் என்ன என்பதுதான் முக்கியம். அதனை இவர்கள் தெரியும், அதனை கையாண்டு கொள்வார்கள். குறிப்பாக தமிழர்கள் வாழ்கிற பகுதியில், அதாவது யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இந்த முறை தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது பெரிய அளவில் குறைந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பெருசா குறைந்திருக்கு என்று சொல்வதற்கு இல்ல, வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல கோத்தபாயாவுக்கும் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா பெருவாரியா சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்துள்ளார்கள். ஆனால் அது கூட எந்த தமிழ் தலைவர்களுமோ எந்த தமிழ் கட்சியுமோ சொன்னதுக்காக அந்த வாக்குகள் விழுந்தன என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தமிழர்களை பொறுத்து ஒரு ஆன்டி ஃபீலிங், ஒரு எதிரான ஒரு கருத்துடன் இருக்கிறவர்கள். அதிலும் அவர்கள் கோத்தபாயவை தங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான ஒருவராக பார்த்தது உங்களுக்கு தெரியும். கடந்த கால போர் வடுக்கள், அதனுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவர்கள் மனதில் ஆழ ஊறி போயுள்ளது. எனவே அதன் காரணமாக அவருக்கு வாக்களிக்காமல் விட்டு விட்டால், இரண்டாவது அவரும் வந்து தமிழ் மக்கள் குறித்து எந்தவித நிலைப்பாட்டையும் தெளிவாகவோ அல்லது உறுதியாகவோ அவர் சொல்ல விரும்பவில்லை. மறுபுறம் சஜித் பிரேமதாஸ் அவர்களும், நான் எந்த தமிழ் தலைவர்களிடமும் உடன்படிக்கை செய்ய மாட்டேன் என்று பல்வேறு விடயங்களை கூறினாலும் கூட இந்த எதிரான இந்த நிலைப்பாடுதான் இந்த சஜித் பிரேமதாசருக்கு வாக்களிக்க வைத்துள்ளது. ஆனால் இது பெரும் ஒரு மக்கள் வாக்களித்துள்ளார்கள், ஒரு பெரிய அளவில் வாக்களித்துள்ளார்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். புதிதாக பொறுப்பிருக்கிற அதிபர் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் அது எப்படி தெரிகிறது? அதாவது வெற்றி பெற்றுள்ள கோத்தபய ராஜபக்ச அவர்கள் ஒரு தேசிய தலைவராக, இலங்கை நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு தலைவராக இருக்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் நிலைப்பாடு மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா மக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. இந்த ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பாராக இருந்தால் அவர் சிங்கள மக்களின் தலைவர் மட்டுமல்ல, இலங்கையின் அனைத்து மக்களின் ஒரு தேசிய தலைவராக தன்னை அவர் நிரூபிக்க முடியும். இதனைத்தான் நாட்டு மக்களின் ஏகோபித்த நிலைப்பாடாகவும் இது இருக்கின்றது, எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் சுதந்திர இலங்கையில், அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இதுவரை எந்த ஒரு தேசிய தலைவரும் உருவாக்கப்படவில்லை, உருவாகவும் இல்லை, மக்கள் அரசியலில் காணவும் இல்லை. இதனால்தான் புதிய ஜனாதிபதியை மக்கள் ஒரு தேசிய தலைவராக பார்க்க விரும்புகின்றனர். ஏனென்றால் அது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்து, அதாவது கடந்த காலங்களில் சுதந்திரத்துக்கு முன்பு நீங்க பார்க்கலாம், நிறையவே தமிழ் தலைவர்கள் வந்து ஒரு தேசிய தலைவராக சிங்கள மக்களுக்கும் சேர்த்து தம்மை ஒரு அரசியல் கணவான்களாக செயற்பட்டுள்ளார்கள். அந்த ஒரு நிலை சிங்கள மக்கள் மத்தியில் காணவில்லை. அது அந்த ஒரு யுகம் உருவாக்க வேண்டும். அது தமிழ் மக்களுக்காக மட்டுமென்று நான் கூறவில்லை, உண்மையில் இந்த நாட்டுக்காக இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலக சூழ்நிலை, இலங்கையை நோக்கிய அழுத்தங்கள், இலங்கையை நோக்கிய எதிர்பார்ப்புகள், இலங்கையை நோக்கிய அபிப்பிராயங்கள் அனைத்தையும் மாற்ற
இது உதவும். இது வந்து ஒரு புதிய கலாச்சாரம். ஐயா நன்றி, எங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காக மீண்டும் ஒருபடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.